ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ எதை பற்றினது அப்படின்னா ஏற்கனவே பத்தாம் வகுப்பு தமிழில் உள்ள முதல் செய்யுள் பகுதி காலையில் வீடியோவாக கொடுத்துருந்தோம் அந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இப்போது அதோட கண்டினியூஷன் தான் பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இரண்டாவது செய்ய்பகுதி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புக்கில் எனக்கு வந்து நானாக படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லை எனக்கு வந்து நான் எல்லா பாயிண்ட்ஸையும் படிச்சிருக்கேனான்னு செக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருட்டுற மொழிதல் அப்படிங்கிற பகுதி இந்த இருட்டுற மொழிதல் அப்படிங்கிற பகுதியை எழுதினவர் யார் அப்படின்னா சந்தக கவிமணி அப்படின்னு சிறப்பு பெயரால் அழைக்கக்கூடிய தமிழழகனார் சந்தக கவிமணி தமிழழகனார் தான் அவருடைய பேர் இரட்டொர மொழிதல் அப்படிங்கிற இந்த பகுதியை எழுதினவர் யார் அப்படின்னா சந்த கவிமணி தமிழழகனார் அப்படிங்கிறவங்க பொதுவா இரட்டர மொழிதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சொல்லையோ தொடரையோ இரண்டு பொருள் வர்ற மாதிரி சொல்றதுக்கு பேர் அதாவது அந்த சொல் வந்து ஒரு ஒ ஒரே சொல்லாதான் இருக்கும் அதில் வந்து ரெண்டு பொருள் தர்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை தான் இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இரட்டுற மொழிதல்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு இன்னொன்று என்ன கேட்பாங்கன்னா இரட்டிர மொழிதலை பிரித்தெழுதுக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த இரட்டை மொழிதலை எப்படி பிரித்தெழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு கூட்டல் உர கூட்டல் மொழிதல் இரண்டு கூட்டல் உர கூட்டல் மொழிதல் இதெல்லாம் பழையவருடைய கேள்வித்தாளில் கேட்டது தான் சொல்றேன் இரண்டு கூட்டல் உர கூட்டல் மொழிதல் அப்படின்னு சொல்லுவான் பிரிச்சிரு பிரிப்பாங்க சரிங்களா ஆ ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா பாடத்துலேயும் அந்த தலைப்புக்கு கீழே ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இதுலேயும் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது விண்ணோடும் முகிலோடும் உடுக்களோடும் கதிரவனோடும் கடலோடும் தமிழ் இணைத்து பேசப்படுகிறது அதாவது தமிழ் வந்து எததோடெல்லாம் இணைத்து பேசப்படுதாம் விண் முகில் உடுக்கல் கதிரவன் கடலோடு சரியா இது வந்து இவற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலும் விரிவும் தான் நமக்கு என்ன பயன்படுது அப்படின்னா தமிழுக்கும் உண்டு அப்படின்னு நம்பப்படுது சரியா இவற்றுக்குள்ள ஆற்றலும் விரிவும் ஆழமும் பயனும் தமிழுக்கும் உண்டு என்று போற்றப்படுகிறது இந்த பாடப்பகுதியில் என்ன சிறப்பாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தமிழை வந்து கடலோடு ஒத்திருத்தல் அதாவது தமிழை பற்றி பாடுற மாதிரி இருக்கும் ஆனால் கடலோடும் சொல்லியிருப்பாங்க அதாவது ஒரு சொல் ஒரு தொடர் ஆனால் இரண்டு பொருள் வர்ற மாதிரி இதுதான் வந்து இரட்டுற மொழிதல் இப்போ நம்ம பாடலுக்குள்ளே போயிடலாம் இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பாக்ஸில் கேட்குற மாதிரி எதுவும் இல்லை நீங்கள் இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு மூணு இன்ஃபர்மேஷன் தான் இருட்டிர மொழிதலை இந்த இந்த குறிப்பிட்ட இரட்டிர மொழிதல் பகுதி எழுதுனவங்க வந்து சந்த கவிமணி தமிழழகனார் இதில் வந்து தமிழ்மொழியை வந்து கடலோட ஒத்துழத்தலை பற்றி சொல்லியிருப்பாங்க இரட்டிர மொழிதலை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா இரண்டு கூட்டல் உற கூட்டல் மொழிதல் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க இனிமேல் வந்து நம்ம பாடல் வரியை பார்க்கலாம் முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த மணிகளமும் மனை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆளுக்கு இணை கிடந்த தேதமிழ் ஈண்டு அப்படின்னு பாடியிருக்காங்க சரி இந்த பாடல் வரி வந்து எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது கடல் அந்த அந்த ஆளுக்கு இணையாக வந்து எதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தமிழை சொல்லியிருப்பாங்க சரியா இந்த பாடல் வரிகள் வந்து எதில் உள்ள பாடல் வரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிப்பாடல் திரட்டு தனிப்பாடல் திரட்டு இது ரொம்ப முக்கியம் முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணைக்கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆளிக்கு இணைக்கிடந்தே தேதமிழ் ஈண்டு அப்படிங்கிற பகுதி வந்து எதிலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி அப்படின்னா தனிப்பாடல் திரட்டு இந்த இதில் வந்து ரெண்டு சொல்லுக்கு வந்து நமக்கு முக்கியமா பொருள் தெரியணும் தூய்ப்பது அப்படின்னா என்னது அப்படின்னா கற்பது தருவது பொருள் அறிக கேட்பாங்க ஏற்கனவே தெரிஞ்சது மேவலால் அப்படின்னா என்னன்னா புருந்துதலால் அல்லது பெருதலால் அப்படின்னு அர்த்தம் பொருந்துதலால் அல்லது பெருதலால் இப்போ இந்த பாடல்குள்ள வரிகளுடைய பொருளை பார்க்கலாம் இந்த பாடலில் வந்து தமிழ் தமிழ் வந்து எத்தனை தமிழ் வந்து இயல் இசை நாடகம் அப்படின்னா முச்சங்கமாய் வளர்ந்தது அது நமக்கு தெரியும் முத்தமிழாய் வளர்ந்தது தமிழில் வந்து முத்தமிழ் இருக்கு இல்லையா இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ்னு அது மூன்று கால சங்க சங்கங்களால் வளர்க்கப்பட்டது முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் சங்கம் இது வந்து ஐம்பெரும் காப்பியங்கள் வந்து அணிகலன்களாய் பெற்றது எது தமிழ் ஐம்பெரும் காப்பியங்கள் வந்து தமிழ் அணிகலன்களாய் பெற்றது சங்க பலவையில் அமைந்திருந்த புலவர்களால் காக்கப்பட்டது இந்த பாடலுடைய ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா தமிழ் வந்து இயல் இசை நாடகம் அப்படின்னு முத்தமிழாய் வளர்ந்தது அந்த முத்தமிழையும் மூன்று சங்கங்களால் வளர்க்கப்பட்டது ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலன்களாய் பெற்றது இதை வந்து சங்க பலவையில் அமைந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது அப்படின்னா இந்த பாடலுடைய வரி இது ஒரு பொரு தொடர் இதுக்கு இன்னொரு பொருளும் இருக்கு இதை வந்து கடலுக்கு வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கடல் வந்து முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது முத்து தருது இல்லையா அமிழ்தினையும் தருது இதில் வந்து மூன்று வகையான சங்குகள் இருக்கும் இந்த மூன்று வகையான சங்குகள் பேர் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்ச சந்யம் இந்த மூன்று வகையான சங்குகளை தருது அது மட்டும் இல்லாமல் வணிக கப்பல்கள் எல்லா வணிக கப்பல்களும் எங்க கடலில் தானே வந்து செல்லுது தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது இதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம் அதாவது இந்த தொடருக்கு வந்து ரெண்டு விதமா அர்த்தம் கொள்ளலாம் ஒரு அர்த்தம் வந்து தமிழ் தமிழ் தமிழ்னா இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் முச்சங் முத்தமிழாய் வளர்ந்தது மூன்று சங்கமால் வளர்க்கப்பட்டது ஐம்பரும் காப்பியங்களை அணிகலன்களாய் பெற்றது சங்கப்பலவையில் அமர்ந்திருந்த சங்கப்புலவர்களால் காக்கப்பட்டது அதே மாதிரி கடலோட சொல்லும் போது கடல் வந்து முத்தினையும் அமிர்தனையும் கொடுத்தது மூன்று வகையான சங்குகள் என்னென்ன வகையான சங்குகள் வெண் சங்கு சலஞ்சலம் சன்யம் அப்படின்னு மூன்று வகையான சங்குகளை தருது மிகுதியான வணிக கப்பல்கள் வந்து செல்லக்கூடிய இடமா இருக்கு தன் அலையால தடுத்து நிறுத்தி சங்கினை வந்து தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது சரியா இப்போ இந்த பாடலை வந்து எதை எதோட ஒரே ஒரு ஒரே ஒரு பாடல் வரிதான் அதை தமிழுக்கும் பொருத்தி சொல்லியிருக்காங்க கடலுக்கும் பொருத்தி சொல்லிருக்காங்க இல்லையா இதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இரட்டிர மொழிதல் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாக்ஸ்ல ரொம்ப தெளிவா கொடுத்திருப்பாங்க பாருங்க முத்தமிழ் அப்படிங்கிறது தமிழுக்கு எதை சொல்லியிருப்பாங்க இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இதே முத்தமிழ் கடலுக்கு எதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் அதை மாதிரி முச்சங்கம்ங்கிறது தமிழில் எது வரும் அப்படின்னா தமிழ்ச்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் வரும் கடலுக்குன்னு வரும்போது என்ன வரும் அப்படின்னா மூன்று வகையான சங்குகள் மூன்று வகையான சங்குகள் என்ன தானே பார்த்தோம் என்னென்ன சங்கு வெண் சங்கு சலஞ்சலம் பாஞ்ச சன்யம் இந்த மூன்று வகையான சங்குகள் சரியா அடுத்து மெத்த வணிகலன் மெத்த வணிகிறதா முதல் எப்படி பிரிப்பாங்கிறத பாத்துக்கலாம் மெத்த கூட்ட அணிகலன் அப்படின்னு பா பிரிப்பாங்க இந்த மெத்த வணிகங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா தமிழில் ஐம்பெரும் காப்பியங்களை குறிக்கும் கடலுக்கு வந்து மிகுதியான வணிக கப்பல்கள் வந்து செல்லுது இல்லையா அதை குறிக்கும் சங்கத்தவர் காக்க அப்படிங்கிறது எதை குறிக்கும் சங்கப்புலவர்கள் சங்க பலகையிலிருந்து வரும்னா நீடலையை தடுத்து நிறுத்தி சங்கினை தான் கடலுக்கு அதாவது ஒரே ஒரு பாடல் ஒரே ஒரு தொடர் ஆனா அது ரெண்டு பொருள் படி வருது இல்லையா தான் இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப நூற்குறிப்பு ஒரு சொல்லோ தொடரோ இரண்டு பொருள்பட பட வருவது மொழிதல் அணி எனப்படும் அது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது இல்லையா ஓகே அடுத்து பொதுவாக இந்த இரட்டிர மொழிதல் அணிக்கு இன்னொரு பேர் இருக்கு என்ன அப்படின்னா சிலேடை அணி அப்படின்னு அழைப்பாங்க இருட்டிற மொழிதலனுடைய இந்த இதை கூட கேள்வியாக கேட்கலாம் இருட்டிர மொழிதல் அணியினுடைய இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க சிலேடை அணி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அது மட்டும் இல்லாமல் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது வந்து நூல்வெளி இந்த நூலை எழுதினவர் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சந்த கனி சந்த கவிமணி தமிழகனார் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் இந்த நூல் வந்து இருட்டிர மொழிதல் பகுதி ஆனா இது எந்த இருந்து பெறப்பட்டது அப்படின்னா தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற அப்படிங்கிற பகுதியில் இருந்து பெறப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த நூலை படைத்தவர் தமிழகனார் இந்த தமிழகனார் வந்து எப்படி வந்து குறிப்பிடுவார் அப்படின்னா சந்த கவிமணி அப்படின்னு குறிப்பிடப்படுவார் சந்த கவிமணி தமிழகனார் அப்படின்னு குறிப்பிடுவார் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷண்முக சுந்தரம் சந்த கவி சந்தக கவிமணி தமிழகனாரனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்முக சுந்தரம் இவர் வந்து இலக்கண புலமையும் இளம் வயதிலேயே செயல் வய இயற்றும் ஆற்றலும் பெற்றிருக்கிறார் எத்தனை சிற்றிலக்கிய நூல் இது ஒரு 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 பழைய வருட கேள்வித்தாள்களில் கேட்டிருந்தாங்க சந்த கவிமணி தமிழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் பனிரெண்டு அது மாதிரி நூல்கள் படிக்கும்போது அவர் எத்தனை நூல்கள் படிச்சிருக்காரு அது வந்து சிற்றிலக்கியமா அந்த மாதிரியும் பட தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து இந்த ஹண்ட்ரட் மார்க்ஸ் தான் நம்மளுடைய வேலையை தீர்மானிக்க போகுது அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா விஷயங்களையுமே நம்ம தெளிவாக நோட் பண்ணி படிச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது அடுத்து கற்பவே கற்றபின் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம பொதுவாக படிப்போம் முன்னுரை படிப்போம் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் படிப்போம் பொருத்துதல் படிப்போம் ஆனால் கற்பவை கற்றப்பின் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கிறதையே நிறைய பேர் மறந்துடுவோம் இந்த கற்பவை கற்றப்பின்னில் வந்து ஒரு ஒரு மூணு நாலு இன்ஃபர்மேஷன் முக்கியமாக இருக்குது அது என்னெல்லாம் பார்க்கலாம் இது வந்து என்ன அப்படின்னா இந்த கற்பவை கற்றப்பின்னில் வந்து இரட்டுர மொழிதல் அதாவது அந்த சிலையடை ஏடை அணியை வந்து ஒரு மூணு பேர் முத் மூணு விதமாக சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து கீவா ஜெகநாதன் தமிழறி அந்த கீவா ஜெகநாதன் யார் அப்படின்னா ஒரு தமிழறிஞர் அவர் வந்து இந்த சிலையடையை வந்து எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா அவருடைய அவரை ஜெகநாதனை வந்து மாலையிட்டு வரவேற்கும் போது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா காலையிலேயே மாலையும் வந்து விட்டதே அப்படின்னு சொல்லுவார் அதாவது அவர் கழுத்தில் மாலை இருக்கும் காலையிலேயே மாலையும் வந்து விட்டதே அப்படின்னு யார் சொல்வா அப்படின்னா ஜெகநாதன் இது ஒரு சிலையடை அணி இதை கூட கேட்கலாம் காலையிலேயே மாலையும் வந்து விட்டதே அப்படின்னு சிலையடை அணியை சிறப்பா சொன்னவர் யார் அப்படின்னா ஜெகநாதன் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து இந்த சிலை அணியை சிறப்பாக சொல்லியிருப்பார் யார் அப்படின்னா இசை விமர்சகர் சுப்புடு அதாவது வந்து ஒரு பெ ஒரு பெ ஒரு பெரிய வித்வான் வந்து கச்சேரி பண்ணிட்டு இருக்கும்போது அவர் அவர் ஒரு சில அணியை அழகாக எப்படி சொல்வாரு என்னன்னா அன்று கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் அப்படின்னு இதுவும் ஒரே பொருள் ஒரே சொல் ஆனால் ரெண்டு பொருள் சரியா அதே மாதிரி தமிழறிஞர் அஹ் கே ஆ விஸ்வநாதன் அவர்கள் பல் மருத்துவத்துல சிறப்பு பெற்ற நண்பர் ஒருவரை வரி அறிமுகம் செய்தும் போது பல்துறை வித்தகர் அப்படின்னு சொல்லி குறிப்பார் பல்துறை வித்தகர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது அஹ் ரெண்டு பொருளை குறிக்கும் அஹ் பல் மருத்துவத்தில் சிறப்பு பெற்றவர் அப்படிங்கறதையும் குறிக்கும் பல்துறை வித்தகர் அப்படிங்கறதையும் குறிக்கும் அதாவது ஒரு சொல் இருக்கும் ஒரு தொடர் இருக்கும் அதை ரெண்டு பொருள் வர்ற மாதிரி சொல்றதுதான் சரியா இதில் கேள்விகள் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காலையிலேயே மாலையும் வந்து விட்டது சில்லடை மொழி சிறப்ப சொன்னவர் யாரு ஜெகநாதன் அதுக்கப்புறம் வந்து குரலிலும் கம்மல் காதிலும் கம்மல் அப்படின்னு சிறப்பா சில்லடை மொழியை சொன்னவர் யாரு சுப்புடு தமிழறிஞர் கி பி விஸ்வநாதன் வந்து பல்துறை பல் சிறப்பு பெற்றவரை வந்து எப்படி சிறப்பிச்சு எந்த மாதிரி சிலடை அணில சிறப்பு பல்துறை வித்தியாகர் அதுதான் இந்த ரெண்டாவது செயல் பகுதி இதோட முடிஞ்சது இனி அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பயன்படும் நம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம் தேங்க்